வெல்கம் டு ராஜிஸ் கிச்சன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, திரும்ப டயட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதுக்காக தான் இந்த வீடியோ. டயட்டை விட்டு கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சு. எப்படி டயட்டை விட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டே போடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சீட்டே ஒரு நாள் போட்டேன், அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த 4 மாதமே சீட்டேவாகவே அமைஞ்சிருச்சு. டயட்டை வந்து ஸ்ட்ரிக்டாக என்னால் ஃபாலோ பண்ணவே முடியல. என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 69 இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக டயட்டிலருந்து வெளியே வரவும் 76 வந்துருச்சு இப்போ வெயிட்டு. நான் திரும்ப டயட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொன்னதும் நிறைய பேர், வேண்டாம்க்கா, நீங்கள் வந்து கரெக்டான வெயிட்டில் தான் இருக்கீங்க, அவ்வளோ குண்டாலாம் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு பார்க்க வந்து நான் குண்டா தெரியாத மாதிரி இருக்கலாம், பட் ஆனால் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. என்னோடய வெயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டு இருக்கு, ட்ரெஸ் எல்லாம் டைட் ஆகுது, வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்கிறது. எனக்கு வந்து அந்த பெயின் எல்லாம் திரும்ப வருது, பேக் பெயின், கால் வலி எல்லாமே திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்கு. இப்போ நான் திரும்ப டயட்குள்ளே போனாதான் என்னால் இந்த பெயின்லேருந்துலாம் ரிலீஃப் ஆக முடியும். இல்லாட்டி நான் திரும்ப பழைய வெயிட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா என்னால் சுத்தமாக முடியாது, எந்த வேலையுமே செய்ய முடியாது, அந்த அளவுக்கு போயிடுவேன். அதனால் எனக்கு இது வந்து கரெக்ட் டைம், நான் டயட்டை ஸ்டார்ட் பண்ணுறது இது கரெக்ட் டைமு. ஸோ வந்து நான் டயட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டயட் ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த டயட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்தது. நான் வந்து எல்சிடியே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நிறைய பேர் வந்து பேலியோ போடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி, அவங்களுக்காக பேலியோ போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 10 நாள் வந்து பேலியோ டயட் வீடியோஸ் போட்டிருந்தேன். அது எல்லாமே வந்து நான் சரியாக ஃபாலோ பண்ணலை, நான் சரியாக உங்களுக்கு சொல்லலைன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அந்த வீடியோஸ்லையுமே நான் சொல்லியிருப்பேன், பேலியோ டயட் வந்து ப்ராப்பராக பிளட் டெஸ்ட் எடுத்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. இருந்தாலும் நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு ஃபீல் ஆச்சு, ஐயோ இவங்களை வந்து நம்ம தப்பாக கைட் பண்ணுறோமோ அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தது. அதனால தான் நான் 10 நாள்லேயே அந்த டயட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நான் எல்சிடிக்கு போனேன். இப்போ ஏன் பேலியோக்கு நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ப்ராப்பராக நம்ம டயட் எப்படி இருக்கிறது, ஒருத்தர் பேலியோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எப்படிலாம் என்னெல்லாம் டெஸ்ட் எடுக்கணும், கன்சல்ட் பண்ணிட்டு எந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் வந்து பேலியோ டயட் சூஸ் பண்ணியிருக்கேன். பேலியோ டயட்டுக்கு கண்டிப்பாக பிளட் டெஸ்ட் எடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். பிளட் டெஸ்ட் என்னென்ன எடுக்கணும் அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. கீழே நான் கொடுத்துருக்க லிஸ்ட்ல வந்து எல்லாமே நீங்க தனித்தனியாக எடுக்கிறதா இருந்தால் காசு கண்டிப்பாக அதிகமாக செலவாகும். ஆர்த்தி ஸ்கேன்ஸு, தைரோகேர் லேப்ல எல்லாம் காம்போவாக வச்சிருக்காங்க, உங்களுக்கு 2000-4000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கு. கொடுத்துருக்க லிஸ்ட்ல எல்லாமே எடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு எது எது அவசியமோ அது மட்டும் கூட எடுத்துக்கலாம். நான் எடுத்தது வந்து 2000 ரூபாய்க்கு எடுத்தேன். என்னோட பிளட் டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு. என்னோட ரிசல்ட் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன் எல்லாமே நார்மலாக இருந்தது. சுகர் லெவலும் கண்ட்ரோலாக தான் இருந்தது. எனக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா விட்டமின் டி மட்டும்தான் கம்மியாக இருந்தது. விட்டமின் டியும் கால்சியமும் கம்மியாக இருந்தது. கால்சியம் வந்து, விட்டமின் டி கம்மியாக இருக்கும் போது நம்ம என்னதான் கால்சியம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம உடம்புல ஒட்டாது. விட்டமின் டி வந்து சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கிறது. விட்டமின் டி கம்மியாக இருக்கிறதுக்கு எனக்கு வந்து டேப்லெட் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து டெய்லியும் ஒரு காமன் நேரத்துலேருந்து அரை மணி நேரம், 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இருக்க வெயிலில் ஒரு காமன் நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இதுதான் பிரச்சனை, வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு வந்து நீ எல்லா வெஜிடபிள்ஸுமே சாப்பிட்லாம், ஃப்ரூட்ஸ் வந்து சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து பேலியோவே அவசியம் இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. நீ வந்து நார்மலாக மெயின்டெனன்ஸ் டயட்டில் இருந்த பற்றியா அதே மாதிரியே இரு, அதுவே போதும். 5-6 கிலோன்றதெல்லாம் பெரிய வெயிட் இல்லை, அதை வந்து டக்குன்னு குறைச்சிடலாம், பேலியோ வந்து அவசியம் இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் வந்து உங்களுக்காக பேலியோ போடணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து பேலியோ ஃபாலோ பண்ண போகிறேன். ரைஸ் மட்டும்தான் நான் வந்து எடுத்துக்க போகிறதுக்குல, மித்தபடி நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துக்குவேன், எல்லா நான்வெஜ்ஜுமே எடுத்துக்க போகிறேன். அப்படி தான் நான் டயட் இருக்க போகிறேன். எனக்கு வந்து பேலியோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அப்பர்லேருந்தே ஹேர்ஃபால் இருக்கு. நான் ஹேர்ஃபால் இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து ஃபெரட்டின் லெவல் கம்மியாக இருக்கு, உனக்கு வந்து 20 தான் இருக்கு, அது வந்து 40க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து அதுக்கு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டதுக்கு, ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், சிட்ரிக் ஃப்ரூட்ஸ், விட்டமின் சி அதிகமாக இருக்கிறது எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி கீரைகள் வந்து நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் டயட் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பிளட் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு உங்கள் ரிசல்ட்டுக்கு தகுந்த மாதிரி டாக்டரை கன்சல்ட் பண்ணி, டாக்டர் வந்து உங்களுக்கு என்ன ஃபுட்டு சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் டயட்டு.
கண்டிப்பா பிளட் டெஸ்ட் எடுக்காம யாரும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இல்ல நான் நார்மலா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நினைச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கு வந்து அந்த தைராய்டு லெவல் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து கேபேஜ் முட்டைக்கோஸ் அந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தைராய்டு லெவலை வந்து அதிகப்படுத்தலாம். ஸோ அதனால பிளட் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு தைராய்டு இருக்கா, சுகர் இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றது தான் பெஸ்ட். திரும்ப இருக்க பேலியோ டயட் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லிடுறேன். கண்டிப்பா பிளட் டெஸ்ட் அவசியம். பிளட் டெஸ்ட் வந்து 2000-5000 அதுக்கு மேலையும் கூட இருக்கு. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும் கூட நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி கன்சல்டேஷன் வந்து 2000-5000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. எனக்கு வந்து நான் டயட்டிஷியன் கன்சல்ட் பண்ணது வந்து ஒரு 3000 சார்ஜ் பண்ணாங்க. 3 மாசத்துக்கு உனக்கு என்ன டவுட்னாலும் நான் கிளியர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி டவுட்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு படிச்ச டயட்டீஷியனை கன்சல்ட் பண்றது நல்லது அப்படின்றதுக்காக தான் நான் இப்ப வந்து கன்சல்ட் பண்ணேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு பே பண்ணி கன்சல்டேஷன் வாங்குறது பிடிக்கல, எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபேஸ்புக்ல ஆரோக்கியம் நல்வாழ்வுன்ற குரூப் இருக்கு. அவங்க வந்து அது ஃப்ரீயா தான் பண்றாங்க. ஆனா அவங்களும் பிளட் டெஸ்ட் ரிசல்ட் இல்லாம உங்களுக்கு டயட் சார்ட் தரமாட்டாங்க. ஆரோக்கியம் நல்வாழ்வு குரூப்போட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், வேணும்ன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு அவங்க கொடுத்துருக்க ரூல்ஸ் எல்லாம் நல்லா படிச்சு பார்த்து புரிஞ்சுட்டு அவங்க கொடுத்துருக்க பிளட் டெஸ்ட்டுக்கு டெஸ்ட் எடுத்து ரிசல்ட்டை சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி டயட் சார்ட் கொடுப்பாங்க, நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது வந்து ஃபுல்லா ஃப்ரீயா தான் பண்றாங்க. அவங்க நான் பேலியோ டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் குறைச்சிட்டேன், அதனால நான் பேலியோ டயட்ல வந்து எக்ஸ்பர்ட் அப்படின்னு நான் சொல்லிக்க மாட்டேன். அந்த மாதிரி சிலர் பண்றாங்க, நான் பேலியோ டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் குறைச்சிட்டேன், நான் வந்து டயட் சார்ட் தரேன் அப்படின்னு சிலர் பண்றாங்க. அதெல்லாம் நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். நீங்க டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுத்து நல்ல படிச்ச டயட்டீஷியனையோ டாக்டரையோ கன்சல்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுதான் நல்லது. பேலியோ டயட் சம்மந்தப்பட்ட புக்கோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வாங்கி படிச்சு நல்லா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்களா எடுத்த உடனே எதையுமே ஃபாலோ பண்ணாதீங்க. நான் இப்ப போடுற வீடியோஸ் எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான். நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க, நான் சொல்ற விதை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா வெயிட் குறையும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். இது வந்து என்னோட பிளட் டெஸ்ட் எடுத்து என்னோட ரிசல்ட்டுக்கான ஒரு ஃபுட் சார்ட்டு. நீங்க வந்து உங்க பிளட் டெஸ்ட் அதோட ரிசல்ட் அதுக்கு தகுந்த மாதிரி டயட்டு அப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்ப நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தயவு செஞ்சு ஒரு எக்ஸாம்பிளா மட்டும் எடுத்துக்கோங்க. பேலியோ டயட் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதுமே நிறைய பேர் வந்து அக்கா வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகும், ஹார்ட் ப்ராப்ளம் ஆகும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க, வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வதந்தி. ஏன்னா நான் ஒரு 5 வருஷமா வந்து இதை பத்தி படிச்சுட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் நான் நம்பல, இதெல்லாம் வதந்தி தான். நீங்க ஷார்ட் டேர்முக்கு ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வராது. நீங்க வந்து டயட் வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாம இவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், இவ்வளோ ஃபேட் எடுத்துக்கணும்ன்ற பட்சத்துல நீங்க கம்மியா அதுக்கும் கம்மியா எடுத்துக்கிட்டீங்க, பட்னி இருந்து வெயிட்ட குறைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் குறையும். ஆனா இந்த மாதிரி நியூட்ரிஷன், விட்டமின் குறைபாடு, ஹேர் ஃபால் ஆகலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரலாம். நீங்க வந்து நிறைய வெயிட் குறைக்கணும், ஒரு 30-40 கிலோ வரைக்கும் வெயிட் குறைக்கணும், ஒரு 2-3 வருஷம் நான் வந்து பேலியோ ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கீங்க, இல்ல நான் வந்து சுகருக்காக ஃபாலோ பண்றேன், தைராய்டு பிசிஓடி அதுக்காக ஃபாலோ பண்றேன், ஒரு லாங் டேர்மா நான் பேலியோ டயட் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் 6 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து கன்சல்ட் பண்றது நல்லது. பேலியோ டயட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கே பிளட் டெஸ்ட் எடுக்கணும், டாக்டரை கன்சல்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து நம்ம புரோட்டீன் அதிகமா இருக்க ஃபுட் சாப்பிடுவோம், இது எல்லாமே வந்து காஸ்ட்லி தான். புரோட்டீன் அதிகமா இருக்கிறது பேலியோக்கு வந்து பேசிக்கான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டர், சீஸ், பாதாம், பன்னீர், முட்டை, மீட் ஐட்டம்ஸ், இது எல்லாமே காஸ்ட்லி தான். ஸோ பேலியோ வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். பேலியோ வந்து வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் கலந்து சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க வந்து வெயிட் குறைக்கிறது வந்து கொஞ்சம் வேகமாகவே இருக்கும். வெறும் வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்றவங்களுக்கு பேலியோ ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 3 நேரமும் வெஜ்ஜாக சாப்பிடணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக முடியாது. நான் இந்த டயட் முடிக்கும் போது 1 வாரத்துக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்றத கால்குலேட் பண்ணி நான் இன்க்ளூட் பண்ணுறேன் வீடியோஸில். நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நாளையிலிருந்து போடுற வீடியோஸ்ல எல்லாத்துலயும் கிளியர் பண்ண ட்ரை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.